நீ சித்து தானே? நீ நீங்க அண்ணன் தானே? அம்மா நீ செத்து போல. செத்து போயிட்டான்மா, செத்து போயிட்டான். உங்க பலகீனத்தை பயன்படுத்தி உங்களை பம்பரமா ஆட்டி வச்சானே, உங்ககிட்ட பணம் பறிச்சானே, அந்த சிட்டி செத்து போயிட்டான். நீயா இப்படி பேசுற? அம்மா அன்னைக்கு நீங்க என்ன மண்டையில அடிச்சீங்களே, நான் சாகல, பைத்தியமா வீதி வீதியா அலைஞ்சிட்டு இருந்தேன். டாக்டர் மூர்த்தி தான் என்ன பார்த்து குணப்படுத்தினார், வேலையும் போட்டு கொடுத்துட்டாருமா. நான் இப்ப ரொம்ப தெரிஞ்சிட்டம்மா, ரொம்ப தெரிஞ்சிட்டேன். அம்மா நீங்க எப்படி இங்க? புரியல, நீ சொன்னதெல்லாம் என் புருஷன் நம்பிட்டார். அன்னைக்கு ராத்திரி நான் உன்னை கொன்னதாக நினைச்சிட்டாரு. நானும் அப்படித்தான் நினைச்சேன். கொலைக்காரி உறவே தனக்கு வேண்டான்னு வயிற்றுல கருவோடு என்னை விரட்டிட்டாரப்பா. அப்படியா? உடனே புறப்படுங்க. உங்க புருஷன் வீட்டுக்கு தான். ஏ என்ன கொலை செஞ்சுட்டு தான் சொல்லிதானே உங்களை வீட்டு விட்டு விரட்டினாரு? என்னையே கொண்டு போய் நிறுத்தி நியாயம் கேளுங்களேன். அது முடிஞ்சு போன கதை. எந்த காலத்திலும் நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேனே, நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கேன். என்னம்மா ஆணை? எவனோ எதையோ சொல்லிட்டான்னு கேட்டுக்கிட்டு உங்க புருஷன் உங்க வாழ்க்கையே பாழாக்கியிருக்கானே, அந்த ஆளை சும்மா விடவே கூடாது. என் கவலை மறக்கத்தான் நான் இந்த கடமையை எடுத்திருக்கேன். இனிமே நான் டாக்டர், நீ கம்பவுண்டர், அதை தவிர நீ எதையில பேசக்கூடாது. நீங்க தான் டாக்டர், நான் தான் கம்பவுண்டர். ஒரு நோயாளிக்கு எவ்வளவு வயசானாலும் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த நோயாளி ஒரு குழந்தை மாதிரி. அதை ஞாபகப்படுத்ததான் இந்த தொட்டிலையும் கொடுத்து உள்ள ஒரு குழந்தையும் போட்டிருக்கிறோம். தம்பி என்ன நீ தூங்கலையா? தூக்கமே வரல. ஏன்? எனக்கு ஒரே கவலையா. என்ன? நேற்று எங்க குல பேரண்ட்ஸ் டே. அப்படின்னா? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அப்படின்னா பெற்றோர் தினம். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மாவது வந்திருக்கலாம்ல, அவங்களும் வரல. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. தம்பி உனக்கு அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, எல்லாத்துக்கும் மேலதான் கடவுள் மாதிரி தாத்தா இருக்காரப்பா. தாத்தா? பெரிய தாத்தா, எல்லாம் தெரிஞ்சவரா, ரொம்ப அழட்டிக்கிறாரு. இத பாருயா, ஒரு பிள்ளைக்கு அவங்க அம்மா பாக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. மாசத்துக்கு ஒரு தடவையாவது எங்க அம்மாவ எனக்கு காமிக்க வேண்டாமா? இவரு பெரிய கர்ணனா, கத்திரிக்கா. தாத்தா காதல விழுந்தா ரொம்ப கோச்சுட்டு வரப்பா. கோச்சிட்டுமே என்னன்னா செய்ய முடியும்? இவரு மட்டும் எங்க அம்மா படிக்க வைக்கலன்னா என்னோடயே இருந்திருப்பாங்கல்ல. எல்லாம் இந்த பட்டாளத்த வேலைதான். குத்து குத்து என்னடா? நான் இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போய் பெரம்படுத்துவா. ரவி, ரவி மன்னிச்சிடுங்க தாத்தா. இந்தடா பெரம்பு, இந்த பெரம்பாலே தாத்தாவாடி. என்ன சொல்றீங்க தாத்தா? ரவி ஏ பேசாம நின்னுட்ட? அடி தாத்தா வாடி. ஏன்னா உனக்கு அம்மா மேல பாசம் இருக்குங்கிறதையே தெரிஞ்சுக்காம நான் இருந்துட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு பேராசை பிடிச்சு அணைஞ்சிட்டேன். ரவி அடி அடி அடிடா தாத்தா, அடிச்சு கொல்லுடா கொல்லுடா. ரவி 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 ரவி, நீ உங்க அம்மாவை பார்த்தாகணும், அவ இங்க வந்தாகணும். அதனால வரச்சொல்லி உடனே கடிதம் எழுது.
டாலிங் மம்மி, ரவியோட ஆசை முத்தங்கள். நான் ரொம்பவும் நல்லா படிக்கிறேன். நான் நேற்று ஒரு கெட்ட சொப்பனம் கண்டேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். உட்காருங்கம்மா. என்ன டாக்டர் ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, என் புள்ள அவருக்கு லெட்டர் எழுதிருந்தா, அதை படிச்சிட்டு இருந்தேன், இங்க கொட்டி போச்சு. என்ன எழுதிருக்காவே படிக்க முடியல. நீங்க சொல்லுங்க. உங்க மகன் கடிதாசி எழுதியிருக்கா. நீங்க படிக்கிறீங்க, ஆனந்தப்படுறீங்க, ஆனா எனக்கு அந்த பாகம் இல்லை டாக்டர். ஓ, எப்பாச்சு? இவளுக்கு பிறவில இருந்தே கண் தெரியாது. எங்களுக்கு ஒரே மகன். என்ன எவ்வளவோ டாக்டருங்க பார்த்தாங்க, ஆனா என்னால தான் எதையுமே பார்க்க முடியல டாக்டர். நீங்க கண் சிகிச்சையில பெரிய டாக்டர்னு கேள்விப்பட்டு வந்தேன். அதுவும் உங்க திறமைக்கு ஒரு சவாலா வந்திருக்கேன் டாக்டர். நான் பாக்குறேன். எங்க பாப்பா? உன் கண்ணை காட்டு. என் பேர் பாப்பா இல்லை டாக்டர், கீதா. அப்படிங்களா கீதாமா? சரி, உங்க கண்ணை காட்டு. இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் தாம்மா. என் மகன் கண் விழிக்க போறான்னு வந்தேன். நீங்களும் கை விரிக்க போறீங்களா டாக்டர்? அப்படின்னா எனக்கு கண்ணு தெரியவே தெரியாதா டாக்டர்? நான் நிச்சயமா முயற்சி பண்றேம்மா, ஆனா குழந்தைய நான் கிட்ட இருந்து கவனிக்கணும். அதனால இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க. சரி டாக்டர், நான் ரூம் அரேஞ்ச் பண்றேன். ஹலோ, ஐம் லக்ஷ்மி ஹியர். ஒரு ஸ்பெஷல் ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. கீதா. என்ன டாக்டர்? எல்லா டெஸ்டையும் பார்த்துட்டேம்மா. சீக்கிரமே கீதாவுக்கு கண் பார்வை வரப்போகுது. கீதாவுக்கு கண் பார்வை நிச்சயமா குடுக்கத்தான் போறேன். இந்த உலகத்தை பாப்பேனான்னு ஏங்கிட்டு இருக்கிற இந்த குழந்தை எல்லா அழகையும் பார்த்து ரசிக்கத்தான் போகுது. அதை நீயும் உன் கண்ணால பார்க்கத்தான் போற. இதை நான் ஒரு டாக்டரா சொல்லலம்மா, நானும் ஒரு குழந்தைக்கு தாய்ங்கிற முறையில சொல்றேன். இந்த முயற்சியில நிச்சயமா நான் வெற்றி அடைஞ்சே தீருவேன். போதுமா? ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, இதை ஏன் ரெக்கார்ட் பண்ண? வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கிறேன் கணவருக்கு. இதை நான் அனுப்பப்படுறேன். எதுக்குமா? இதை கேட்டா தம் மகளுக்காக போராட ஒரு புனிதமான இதயம் தயாரா இருக்குங்கிறது தெரிஞ்சா கவலையை மறந்து உடனே வந்துடுவாரு. அதனாலதான் டாக்டர். அப்படியா? சரி, நான் வரேன். டாக்டர். என்னம்மா? இங்க உட்காருங்க. உங்களுக்கு சீட் வேண்டாம். அது கவனிக்க உங்க அப்பா அம்மா இருக்காங்க. உனக்கு எதுக்குமா அந்த கவலை? நான் தான் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போற? கிட்ட வாங்களேன். இதுதான் பீஸ். தேங்க்யூ. அன்புள்ள அத்தான் அவர்களுக்கு, விஜயா பணிவுடன் எழுதிக்கொண்டது. கீதாவுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தோன்றிவிட்டது. கண் கொடுக்கும் தெய்வத்தின் திருப்பார்வை நம் மீது விழுந்துவிட்டது. அவர்தான் டாக்டர் லட்சுமி. கருணை உள்ளம், இரக்கத்தில் வெள்ளம், கண்ணை இணை காப்பது போல் நம் கண்மணியை காத்து வருகிறார்கள். நாளுக்கு ஒரு பரிசு, வேலைக்கு ஒரு கதை என்று பாசத்தையே பெறுகிறார்கள். கீதா கொடுத்து வைத்தவள். விரைவிலேயே இந்த உலகின் அழகையெல்லாம் பார்த்து ரசிக்கப் போகிறார். டாக்டர் லட்சுமி மட்டுமல்ல, இங்கு எல்லோருமே கீதாவை தங்கள் குழந்தையைப் போலவே கருதுகிறார்கள். இது மருத்துவமனை அல்ல, மகிழ்ச்சியின் திருவாசல். டாக்டர் லட்சுமி எனக்கு கொடுத்த உறுதிமொழியை டேப் செய்து அனுப்பியிருக்கிறேன். கேட்டு மகிழ்வு. விரைவிலேயே திரும்பி வாருங்கள். கீதாவும் உங்களை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறார். அன்புள்ள விஜயா. இனிமே எங்கேயாவது எப்பவாவது நாம சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் திரும்பவும் ஏற்பட்டா நீ யாருங்கிற உண்மையை சொல்லவே கூடாது. என் மேல ஆணையா சொல்றேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ. டாக்டர், என்னமா இது? இந்த ராத்திரில ஏன் தனியா வந்த? இப்படி உட்காரு. அடிக்கடி பத்திருக்காமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாம நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஏமா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்ன? எங்க அப்பா வர போறாரா? அப்படியா? என்ன இது தண்ணி? ஏன் டாக்டர் அழறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் முதல்ல வரும்போது டாக்டர் டாக்டர்னு கத்தினேனே, ஏன் பேசாம இருந்தீங்க? வந்து நான் ஒரு பழைய கதை படிச்சிட்டு இருந்தேம்மா. கதையா? அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க டாக்டர். வேண்டாமா, அந்த கதையை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். இல்லன்னா இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். சொல்லுங்க டாக்டர். சொல்றேம்மா. சரி, ஒரு ஊர்ல ஒரு ஏழை பொண்ணு இருந்தா,
ஒரு பணக்கார அவளை விரும்பி கல்யாணமும் செஞ்சுக்கிட்டான். ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. திடீர்னு எவனோ ஒருத்த அந்த பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்திட்டான். அதை கேட்ட உடனே அந்த பணக்கார அவளை வெளியே வரட்டிட்டானா? அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லா கதையிலும் அப்படித்தான வருது. எங்க ஆயா கூட சொல்லுமே. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு ஒரு பையனை பெத்தா, நல்ல மனசு படிச்ச ஒரு பெரிய மனுஷன் அந்த பையனை தன் பேரனை ஏத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கும் படிப்பை கொடுத்து பெரிய டாக்டர் ஆக்கிட்டார். உங்க கதையோட முடிவு என்ன டாக்டர்? என் கதையா? அதான் நீங்க படித்த கதைய சொல்றேன். ஓ, நான் இது வரைக்கும் தாமா படிச்சிருக்கேன். கதையும் இன்னும் முடியல, முடிவும் தெரியல. தெரிஞ்சோடனும் சொல்றீங்களா? முடிஞ்சோடனே சொல்றேன். வா, இப்ப ரூமுக்கு போலாம். நல்லா தூங்கணும். நான் தூங்குறேன், நீங்களும் கதையை நினைச்சிட்டு கவலைப்படாம தூங்கணும். வா அம்மா.